ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நெசி வேர்ல்ட். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான வவ்வால் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்கிட்டு வந்த கருப்பு வவ்வால் மீன்லேருந்து தலைப்பகுதி, வால் பகுதி, ஒன்று ரெண்டு உடம்பு பகுதி மட்டும் நான் குழம்புல போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மீதி பீஸ் எல்லாம் நான் வறுக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக நான் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்ச மீன். இதை மட்டும்தான் நான் இன்றைக்கி குழம்புல போட போகிறேன். மீனை இந்த மாதிரி மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸில் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு வதக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4 தக்காளி எடுத்திருக்கேன் நான், அது கூட பொடி சேர்த்துக்கலாம். 1 tablespoon மிளகாய்த்தூள், இது சக்தி மசாலா மிளகாய்த்தூளுங்கிறதுனால காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால நான் 1 tablespoon தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைக்கிற பொடியாக இருந்தால் 2 tablespoon மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறோமோ அதை விட 2 மடங்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதை அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வாணல் சூடாயிருச்சு, இதில் ஒரு 4 to 5 tablespoon நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம 1 tablespoon வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மீன் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கறி சிக்கனை விட மீன் ரொம்ப நல்லது, அதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இந்த வவ்வால் மீனில் அயோடின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு, ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெலாம் வவ்வால் மீன் அடிக்கடி எடுத்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணணும். அந்த விழுதில் இருக்க பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வதங்க விட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பச்சை வாசனைலாம் போய் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி புளி தண்ணியை தனியாக கொதிக்க வச்சு ஊற்றுறேன், ஏன்னா குழம்பப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிடும். கொதிக்க வச்சு தான் ஊற்றணும்னு இல்லை, நீங்கள் பச்சையாக கூட புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி ஊற்றினதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். அந்த புளியோட வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி குழம்பு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புல இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes குழம்பு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு கொஞ்சம் வத்தி நல்லா திக்காக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். மீனை ஆட் பண்ணும்போது மீன் நல்லா குழம்புல மூழ்கிற மாதிரி போடுங்க. மூழ்கிற மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மீனை போட்டுட்டு ரொம்ப கிண்டி விடக்கூடாது. மீன் சீக்கிரம் வெந்துடும், அதனால் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க மீன் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.